வெல்கம் டு செவந்தி சமையல். அட்டகாசமான சுவையில் மோத்திச்சூர் லட்டு வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம், நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை, 20 கிராம் நெய் எடுத்திருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் போல் வெள்ளரி விதைகளை எடுத்திருக்கேன். காஞ்சி திராட்சை 10 போல் எடுத்து வச்சுருக்கேன். 7 ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு கடலை மாவை சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணல் வச்சுக்கிறேன். அதில் நம்ம பூந்தியை போட்டு எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது போல் ஒரு ஜன்னி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது போல் சுற்றி விட்டுக்கலாம். மாவை ஊற்றி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் எடுக்கணும். லட்டுக்கு அப்படியே லைட்டாக கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது அப்படியே ஆறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்து வச்சதுக்கப்புறமா 1 கப்பு சர்க்கரை 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம பாகு வந்து பிசு பிசுப்பாக இருக்கணும், கம்பி பதம் வரக்கூடாது, ஒரு பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கணும் பாகு. அந்த டைமில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பூந்திகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நெய்யில் வறுத்த காஞ்ச திராட்சையும் அதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடியையும் தூவி விட்டுக்கலாம். வெள்ளரி விதைகளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாகு நல்லா ட்ரை ஆகி இது போல் திரண்டு வரணும். இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் மோத்திச்சூர் லட்டு வீட்டிலே ரொம்ப சூப்பராக தயாராகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் முன்னாடி உள்ள சந்திக்கு